இப்போ கேப்டன் சிஸ்டர் என் நிலம்பூர் பர்வின் ஆற்றியை பத்தி சொல்ல வர்றாங்க. குட் மார்னிங் சிஸ்டர்ஸ். இப்போ வந்து நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் உள்ள ஆற்றியை பற்றி பார்க்க போகிறோம். ஆற்றினா தமிழில் வந்து தமிழின்னு சொல்லுவோம். ஆற்றினா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். நம்மளோட ரத்த குழாயிலேருந்து டி ஆக்சினேட்டட் பிளட்டை வந்து நம்மளோட உடலில் உள்ள உறுப்புகளுக்கு திசுக்களுக்கு தசைகளுக்கு வந்து ஆற்றி மூலமாக தான் எடுத்துகிட்டு போகுது. இதில் வந்து ஆற்றியில் வந்து த்ரீ லேயர்ஸ் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா டியூனிக்கா இன்டிமா, டியூனிக்கா மீடியா அண்ட் வந்து டியூனிக்கா அட்வென்டிஷியா. இந்த த்ரீ லேயர்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு வரணும்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டியூனிக்கா இண்டிமா, இது வந்து அந்த பிளட் வெசல்ஸில் வந்து இன்னர் சாஃப்ட் டிஷ்யூ. இது வந்து எண்டோத்திலியம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து டியூனிக்கா இண்டிமா தான். அடுத்து டியூனிக்கா மீடியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம ஹார்ட்லேருந்து பிளட் வந்து பம்ப் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் ஏற்படும், அந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து டியூனிக்கா மீடியா. அட்வென்டிஷியாங்கிறது வந்து நம்ம உடம்புல உள்ள கனெக்டிங் டிஷ்யூ வழியாக வந்து மற்ற திசுக்களோட சேர்றது தான் டியூனிக்கா அட்வென்டிஷியா. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆற்றிலேருந்து எப்படிலாம் பிளட் ஃப்ளோ ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அயோட்டா தான். இது வந்து நம்மளோட லார்ஜஸ்ட் ஆற்றி. இது வந்து சுப்பீரியராக எப்படி போகுது, இன்ஃபீரியராக எப்படி பிரியுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சுப்பீரியராக வந்து கரோட்டிட் ஆற்றியாக போகுது. இது வந்து ஹெட் அண்ட் நெக்குக்கு போகுது. இந்த கரோட்டிட் ஆற்றி வந்து இன்டர்னல் கரோட்டிட் ஆற்றி அண்ட் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆற்றியாக பிரியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அயோட்டாலேருந்து அப்பல் லிம்புக்கு எப்படிலாம் வந்து ஆர்டிஸ் பிரியுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சப்க்ளேவியன் ஆர்ட்ரியாக போகுது, அதுக்கப்புறம் வந்து ஆக்சிலரி ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் பிரேக்கியல் ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ரேடியல் அல்னார் ஆர்ட்ரியாக பிரியுது. அதுக்கப்புறம் அயோட்டாலேருந்து இன்ஃபீரியராக பார்த்தோம்னா வந்து தொராசிக் அயோட்டாவாக சேஞ்ச் ஆகுது. தொராசிக் அயோட்டாலேருந்து அப்டாமன் அயோட்டாவாக பிரியுது. அப்டாமன் அயோட்டாலேருந்து காமன் ஈலியா காட்சியாக பிரியுது. இந்த காமன் ஈலியா காட்சி வந்து இன்டர்னல் ஈலியா காட்சி அண்ட் எக்ஸ்டர்னல் ஈலியா காட்சியாக பிரியுது. இன்டர்னல் ஈலியா காட்சி வந்து எதுக்கெல்லாம் பிளட் சப்ளை பண்ணுதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட பெல்விக்ல உள்ள ஆர்கன்ஸுக்கு வந்து பிளட் சப்ளை பண்ணுது. எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஈலியா காட்சி வந்து ஃபெமோரல் ஆர்ட்ரியாக சேஞ்ச் ஆகுது. அது வந்து ஃபெமோரல் ஆர்ட்ரி வந்து போஸ்டீரியராக பாப்புலிட்டியல் ஆர்ட்ரியாக சேஞ்ச் ஆகுது. பாப்புலிட்டியல் ஆர்ட்ரியிலேருந்து வந்து போஸ்டீரியர் டிபியல் ஆர்ட்ரி அது வந்து ஆன்டீரியர் டிபியல் ஆர்ட்ரியாக சேஞ்ச் ஆகுது. டார்சாலிஸ் பீரிஸ் ஆர்ட்ரியாகவும் சேஞ்ச் ஆகுது. நம்மளோட ஆர்ட்ரி வந்து எப்போவுமே வந்து ஆக்சினேட்டட் பிளட்டை தான் கொண்டு போகும். ரெண்டு இடத்துல மட்டும்தான் டிஆக்சினேட்டட் பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போகும். ஒன்று வந்து பல்னரி ஆர்ட்ரி, இன்னொன்று வந்து அம்பிலிக்கல்ல வந்து 1/2 ஆர்ட்ரி இருக்குது. அது எல்லாருமே நமக்கு தெரியும். ஸோ அந்த 2 ஆர்ட்ரி வந்து அதுவும் வந்து டிஆக்சினேட்டட் பிளட்டை தான் எடுத்துகிட்டு போகும். இந்த டிஆக்சினேட்டட் பிளட் எங்கேருந்து எடுத்துகிட்டு போகுதுன்னா நம்மளோட ஃபீட்டஸ்லேருந்து பிளசண்டாக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது. வெயினை பற்றி சொல்ல வராங்க கேப்டன் சிஸ்டர் எஸ் தஸ்தினி. சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல உள்ள வெயின் பத்தி பார்க்க போறோம். வெயின்னா சிறை, அதாவது சிறைச்சாலை ஜெயில் கிடையாது. இது வந்து அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போற ரத்த குழாய். இது வீணா அப்படின்ற லத்தீன் மொழியிலிருந்து இந்த வார்த்தையை எடுத்திருக்காங்க. VAIN இதையும் வெயின் தான் சொல்றோம். இது வந்து பயனற்று போன வீண் அப்படின்னு மீனிங். உடம்புல உள்ள எல்லா வெயினும் வந்து அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போனாலும் இது ரெண்டு இடத்துல மட்டும் மாறுது. ஒன்னு பல்முனரி வெயின், இன்னொன்னு அம்பிலிகல் கால உள்ள அந்த ஒரு வெயின். பல்முனரி வெயின் வந்து லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு சுத்தமான ரத்தத்தை எடுத்துட்டு வருது. அதே மாதிரி நஞ்சு கொடியிலிருந்து ஃபீட்டஸ்க்கு சுத்தமான ரத்தத்தை எடுத்துகிட்டு வருது. இதில் 3 லேயர்ஸ் இருக்குது. ஒன்று டியூனிக்கா இன்டிமா, டியூனிக்கா மீடியா, டியூனிக்கா அட்வென்டிஷியா. இந்த டியூனிக்கா இன்டிமா வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா மாதிரி செயல்படுது. இந்த வெயின் வந்து கால்லேருந்து வந்து கிராவிட்டிக்கு எதிராக செயல்படுது. எப்படின்னா கால்லேருந்து வந்து ஹார்ட்டு நோக்கி பிளட் சப்ளையாக கொடுக்குது. நிறையா வெயின் வந்து முக்கியமாக இருந்தால் கூட சிலதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. இன்ஃபீரியர் வினகவா, சுப்பீரியர் வினகவா, போர்ட்டல் வெயின், இன்டர்னல் ஜூக்லார் வெயின், ஃபெமோரல் வெயின், பிரேக்கியல் வெயின், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. தேங்க்யூ. நெர்வை பற்றி சொல்ல வர்றாங்க கேப்டன் சிஸ்டர் ஜே நித்யா. குட் மார்னிங். இன்னைக்கு நான் எடுக்க போகிற டாபிக் வந்து நர்வஸ் சிஸ்டம். நம்ம வீட்டில் எப்படி ஃபேன், லைட்டு இதுக்கெல்லாம் ஒரு ஒயரிங் கனெக்ஷன், அதாவது ஒரு ஒயரிங் சப்ளை பண்ணுறோமோ, அது போல் நம்மளோட ஹியூமன் பாடிக்கும் ஒரு ஒயரிங் சப்ளை இருக்குது. அது பேர் தான் நர்வஸ் சிஸ்டம். இப்போ நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்ம மத்திய பகுதியில் வர பிரெயின், ஸ்பைனல் கார்ட் இது ரெண்டையும் மையப்படுத்தி தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று சோமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். சோமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா நம்மளோட வாலண்ட்ரி,
வாலண்டரி ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. வாலண்டரி ஆக்ஷன்னா நம்ம பேசுறது, நடக்கிறது, சிரிக்கிறது, தூங்குறது, இதெல்லாம் தான் நம்மளோட வாலண்டரி ஆக்ஷன். இன்வாலண்டரி ஆக்ஷன்னா நம்மளோட ஹார்ட் பம்ப் பண்ணுறது, நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுறது, நம்ம சாப்பிட்றது டைஜஷன் ஆகிறது, நம்ம பிரீத் பண்ணுறது, இதெல்லாம் தான் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன். நம்ம 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 வாலண்டரி ஃபங்க்ஷனில் நம்ம ஸ்கெலிட்டன் மசில் வந்து யூஸ் ஆகுது. சோமாட்டிக் மசில் வந்து ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று கிரேனியல் மசில், இன்னொன்று ஸ்பைனல் கிரேனியல் நர்வ்ஸ், இன்னொன்று ஸ்பைனல் நர்வ்ஸ். கிரேனியல் நர்வ்ஸ் வந்து மொத்தம் 12 வகைப்படும், 12 சொல்கிறேன். ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ், ஆப்டிக் நர்வ்ஸ், அக்குலோமோட்டார் நர்வ்ஸ், ட்ரொக்குலியர் நர்வ்ஸ், ட்ரைஜெமினல் நர்வ்ஸ், நர்வ்ஸ், ஃபேஷியல் நர்வ்ஸ், வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ்ஸ், கிளாசோஃபேரிஞ்சியல் நர்வ்ஸ், வேகஸ் நர்வ், அசசரி நர்வ், ஹைப்போ கிளாசல் நர்வ்ஸ்னு 12 கிரேனியல் நர்வ்ஸ் இருக்கு. ஸ்பைனல் நர்வ்ஸ் மொத்தம் 5 இருக்கு, 8 கிரேனியல் நர்வ்ஸ், 8 செர்விக்கல் நர்வ்ஸ், 12 தொராசிக் நர்வ், 5 லம்பர் நர்வ், 5 சாக்ரல் நர்வ், 1 கார்கோஜியல் நர்வ், அப்படின்னு மொத்தம் 31 நர்வ் ஸ்பைனல் நர்வ்ஸ்னு இருக்கு. அட்டானமிக் நர்வ்ஸே சிம்பட்டிக் பாராசிம்பட்டிக்னு ரெண்டாக பிரிக்கலாம். அந்த சிம்பட்டிக்கில் வந்து வாலண்ட்ரி நர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் சிம்பட்டிக் நர்வ்ஸோட வேலை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது நம்ம ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத சொல்லலாம். பாராசிம்பட்டிக் நர்வ்ஸோட எக்ஸாம்பிள் என்னென்னா, ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத டிக்ரீஸ் பண்ணுறது தான் பாராசிம்பட்டிக் நர்வ்ஸோட வேலை. தேங்க்யூ. வாட் டீம்லேருந்து வராங்க கேப்டன் சிஸ்டர் வி சிவரஞ்சனி சிஸ்டர். எஸ் சிஸ்டர். குட் மார்னிங் சார் அண்ட் சிஸ்டர். நம்ம இப்போ போனி பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான பகுதிகள் கிட்ட பார்க்கணும், இருந்தவங்க முக்கியமான பகுதியாக தான் இருக்குது. பத்திரத்துக்கு எவ்வளோ அஸ்தி பக்கம் வந்து எவ்வளோ முக்கியமானதோ அந்த அளவுக்கு மனித உடம்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இருந்தால் நம்ம உடம்புக்கு ஆர்கன் எல்லாத்துக்கும் சச்சரையும் பாதுகாப்பு வளையமாக இருக்குது. அந்த உடலில் சுற்றியாக இருக்கின்றன உடம்புலேயே மிக நீளமாக இருந்து வந்து அந்த மாதிரி ரொம்ப சின்னமான எலும்புகள் மற்றும் நம்மளுடைய பால் எலும்புகள் தான். வயதாக வயதாக எலும்பு தேவமும் நிறைய நடக்கப்படும். இதனாலதான் எல்டர்ஸ்ல நிறைய போன் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்கிறோம். எலும்புகள் வந்து கால் சேர்த்தால் ஆகிடுச்சு. தேங்க்யூ. வி தாகினி சிஸ்டர் லிம்பத்தடிக் நோட்ஸை பற்றி பேச வராங்க. லிம்பத்தடிக் நோட்ஸ்னால் நெறிக்கட்டிகள்னு சொல்லுவாங்க. லிம்பத்தடிக் சிஸ்டம்னா லிம்பத்தடிக் நோட்ஸ் மற்றும் லிம்பாட்டிக் சிஸ்டம். லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் வந்து லிம்பாட்டிக் நோட்ஸ், லிம்பாட்டிக் மெசல்ஸ் வந்து இதனால் தான் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. நிணநீர் அணுக்கள் வந்து வீண் வடிவில் இருக்கும். இது நம் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தில் ஒரு பாகம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம உடலில் வந்து நூற்றுக்கணக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே குறிப்பாக இருக்குன்னா, கழுத்து, வயிறு, மார்பு பகுதி, அக்கில், கிரானியல்ல தான் அதிகமாக இது காணப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம லிம் நோட்ஸ் லிம் சிஸ்டத்தில் வந்து இரத்தத்தில் நாளத்தில் உள்ள இரத்தத்தில் இரத்தத்திற்கு பதிலாக தெளிவான தண்ணீர் போன்ற திரவத்தை தான் கழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரவத்திற்கு பேர் வந்து லிம்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரவ நீரில் வந்து அதிகமாக இந்த வெள்ளை அணுக்கள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளை அணுக்கள் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக போராடுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஓகே, இந்த டீம் வந்து நல்லா உண்மையாகவே கேப்டன் சிஸ்டர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. ஸோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரு குட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய எதுவும் நான் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு எல்லாமே பாயிண்ட்ஸ் ஏற்கனவே எடுத்த கிளாஸ்லேருந்தும் பாயிண்ட்ஸ், சில பேர் கொஞ்சம் சர்ச்சும் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கீங்க.
இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அந்த உடம்புக்கிட்டேயே இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆட்டு யார் எடுத்தாங்க, ஆட்டு எடுத்தாங்க, நல்ல ரத்தத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, அதாவது நம்மளுடைய குடிநீர்னு வச்சுக்கலாம். வெயின் யார் எடுத்தாங்க, சிஸ்டர் எடுத்தாங்க, கழிவு நீர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுன்னு வச்சுட்டாங்க. எப்போ நல்ல தண்ணி கொண்டு போகணும், எப்போ கெட்ட தண்ணி கொண்டு போகணும், எப்போ பசிக்கணும், எப்போ ஒன்றுக்கு போகணும், எப்போ கக்கூஸ் போகணும், எப்போ தும்பணும், எப்போ இரும்பணும், அனைத்துமே நரம்பு மண்டலங்கள் நர்வ் டீம் பார்த்துக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம். அதில் ரத்த குழாய்களில் ஒரு நல்ல விஷயத்தை ஆர்டி டீமில் என்ன சொன்னாங்க, மூணு லேயர் இருக்குது. அட்வென்டிசியா வந்து பக்கத்தில் இருக்கிற திசுக்களோட தன்னை இணைஞ்சு வச்சுக்கிறதுக்கு. இல்லாட்டி நீங்கள் பார்க்குறீங்கன்னா வயர் போது எல்லாமே தொங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ எல்லாம் பட்டி அடித்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அங்கே உள்ள திசுக்களோட இணைஞ்சிக்கிறதுக்கு டியூனிகா மீடியா வந்து உண்மையாகவே எனக்கு இது இன்றைக்கி லேர்னிங்காக தான் இருந்தது. அதனால தான் கிளாஸஸ் எடுக்க எடுக்க லேர்னிங், ஓகே அதை பற்றி புரியும். உள்ளே மஸ்குலர் லேயருக்கு, மிடில் வெளியே வந்து ஃபேட்டி லேயரு, அதாவது டிஷ்யூ கண்டெய்னிங் லேயரு, உள்ளே இருக்கிறது வந்து இன்டிமா, அது வந்து பிளட் ஈஸியாக ஃப்ளோ பண்ணுறதுக்கு. பட் இன்றைக்கி இந்த டீம் சொல்லும்போது அது எனக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுது. அட்வான்டேஜியாக வந்து ஆங்காங்கே இருக்கிற திசுக்களோட அந்த வயர் தொங்காமல் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும், மீடியா வந்து அந்த ஆர்ட்ரியோட ரத்த அழுத்தத்தை வேகத்தை எங்கே ஸ்லோ கொடுக்கணும், எங்கே ஃபாஸ்ட் கொடுக்கணும், எங்கே மீடியமாக போகணும், அதை வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுது. இன்டிமா வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா மாதிரி ரத்தம் உள்ள ஒட்டாமல் போகிறதுக்கு ஒரு நல்ல திங்கிங், நல்ல பாயிண்ட்ஸ். கிளாப் பண்ணலாம் ரெண்டு பேருக்குமே. ஸோ அடுத்து நரம்பு மண்டலத்தை பற்றி நல்லா கிரேனியல் நர்வ்ஸ், 12 நர்வ்ஸையும் மூச்சு விடாமல் 12 நர்வையும் சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் அதை சொல்ல பழகிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த 12 நரம்புகளும் நம்மளுடைய முக்கியமான அத்தியாவசியமான சென்சஸ், பார்வை, கேட்கும் திறன், எல்லாமே டேஸ்ட்டு, சாப்பிட்றது, ஸ்வாலோ பண்ணுறது எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. மற்றபடி போன் டீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, போன் வந்து இது மொத்த எல்லாமே வந்து ஒரு பீரோவில் தானே வைக்கணும், ஒரு வீடாக நம்ம இருக்கணும். ஸோ அந்த ஸ்கெலிட்டன் நமக்கு கொடுக்கறது போனு, ஸ்கின்னு அந்த மாதிரி. லிம்ப் வந்து பாதுகாப்பு, அரண். ஸோ இத்தனை இருந்தாலும் யாராவது வந்து ஒரு மன காலியாக இருந்தாலே யாராவது கொட்டா போட்டுடுறாங்க. ஸோ அந்த கொட்டா போடாமல் இருக்கிறதுக்கு, நம்ம உடம்பை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு லிம்ப். ஸோ இவங்க சொன்னதையே தான் கன்சாலிடேட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ குட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.